வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இப்போ நான் ரெட் சாஸ் பாஸ்தா பண்ண போகிறேன். அதுக்கு தக்காளியை 4 தக்காளி எடுத்து வேக விட்டுருக்கேன். இந்த பக்கம் பாஸ்தாவை வேக விட்டுருக்கேன். பாஸ்தானா நான் வந்து ஸ்பைரல் ஷேப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளி வெந்து அது வீரல் விடணும், அந்த மாதிரி வேகணும். இப்போ தக்காளி வெந்துடுது. இந்த டைமில் பாஸ்தாவும் வெந்துடுச்சு. இப்போ நான் பாஸ்தாவை நான் வடிகட்டிடுறேன். அந்த ஹாட் வாட்டர்லாம் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அது வேக விடும் போதே ஒரு குழி கரண்டி எண்ணெய் விட்டு தான் நான் வேக விட்டேன். இப்போது பாஸ்தா ரெடி ஆகிடுது. தக்காளியுடைய தோலெல்லாம் எடுத்துடுறேன். இந்த தக்காளி ஆறினவுடனே மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் விட்டுடுறேன். எண்ணெய் சூடான உடனே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டு கலந்து விடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு கலந்து விடுறேன். தென் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு, அதேமாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த ஆரிகானோ அது நான் இதை சேர்க்குறேன். அப்புறம் ஹர்ப்ஸ் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுடுறேன். இப்போது க்ரீம் அந்த கெட்டியாக இருக்க மில்க் க்ரீமை இதில் சேர்த்துட்டு நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துடும் இந்த மில்க் க்ரீம் சேர்த்த உடனே. இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி சுடு தண்ணியெல்லாம் போய் அந்த பாஸ்தாவை இதில் போட்டு எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டால் ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.